நவம்பர் 19 மலேசிய அரசியல் சாசனத்தை மட்டுமின்றி அரசாங்கத்தையும் நிர்ணயிக்கும் முக்கிய நாளாகும். கடந்த கால அனுபவங்களை மனதில் நிறுத்தி நியாயமான வேட்பாளரை தேர்ந்தெடுக்கும் ஜனநாயக கடப்பாட்டில் மக்கள் உள்ளனர். அதிலும் உணர்ச்சி அடிப்படையிலான வாக்குறுதிகளில் மதி மயங்கி போகாமல் நடு மற்றும் ஒட்டுமொத்த மக்களின் பொதுநலன் கருதி வேட்பாளரை தேர்ந்தெடுத்து வாக்களிக்க வேண்டும் என்று அரசியல் பார்வையாளர் பார்ல சுப்பிரமணியம் அப்பலசாமி வாக்காளர்களுக்கு வலியுறுத்தியிருக்கின்றார். தேர்தல் பிரச்சாரத்தில் வேட்பாளர்கள் வழங்கும் வாக்குறுதிகள் நடைமுறைக்கு சாத்தியப்படுமா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டிய கடப்பாட்டில் பொதுமக்கள் உள்ளனர். வேட்பாளர்களின் வாக்குறுதிகளில் மயங்கிவிட்டு பின்னர் கொடுத்த வாக்குறுதிகளை அவர்கள் நிறைவேற்றாமல் போய்விட்டதாக வருத்தப்படுவதில் பயனேதும் இல்லை என்பதுடன் போனதை திரும்பப் பெற முடியாது என்பதையும் வாக்காளர்கள் மனதில் கொள்ள வேண்டும் என்று பாலசுப்பிரமணியன் அறிவுறுத்தினார். லாஜிக்காக திங்க் பண்ணி, ரேஷனலாக திங்க் பண்ணி எதுவெல்லாம் சாத்தியம் தேர்தல்களிலே பிரச்சாரங்களிலே, அதாவது ஒரு சிம்பிளாக ஒரு அனலாகி சொல்லுவாங்க, நட்சத்திரங்களையும் சூரியனையும் சந்திரனையும் கொண்டாந்து உங்கள்கிட்ட கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி, எதெல்லாம் சாத்தியமாகும் இந்த 5 ஆண்டுகளில், எதெல்லாம் செய்ய முடியும், எது தூர நோக்கு திட்டம், எது குறுகிய கால திட்டம், எந்த திட்டங்கள் உடனுக்குடனே அமலாக்கம் செய்ய முடியும், எந்த திட்டங்கள் அமலாக்கம் செய்ய முடியாது அப்படின்றத கற்று தெரிஞ்சிருப்பாங்க. அடுத்த 13 நாட்களுக்கு தங்களின் வாக்குறுதி அல்லது அந்தந்த தொகுதிகளின் வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டை முன்னிறுத்தி வேட்பாளர்கள் வாக்கு வேட்டை பிரச்சாரத்தில் ஈடுபடுவர். சில மெத்தன போக்குடையவர்கள் தாங்களும் வாக்களிக்காமல் மற்றவர்களையும் மூளைச்சலவை செய்து வாக்களிக்க செல்வதையும் தடுப்பர். இத்தகைய நடவடிக்கையை கண்டித்த அவர், வாக்காளர்களுக்கே உரிய பிரதான இந்த உரிமையை நிறைவேற்றுவது ஒவ்வொரு மலேசியரின் தலையாய கடமை என்று கூறினார். நீங்கள் தான் இந்த தேர்தலிலே நீதிபதி. கட்சிகள் சொல்கின்ற, கட்சிகள் வைக்கின்ற மேனிஃபெஸ்டோ, கட்சிகள் கொடுக்கக்கூடிய அறிக்கைகளை அல்லது கடந்த கால ஆட்சியோடைய மேம்பாட்டு திட்டங்களை, சக்சஸ் ஸ்டோரிகளை நீதிபதிகளாக நின்று முடிவெடுக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. ஆக எதிர்காலத்திலே செய்த தவறுகள் திரும்ப வராமல் தொடர்ந்து அந்த நாட்டில் ஆட்சி சிறப்பாக அமைவதற்கு உங்கள் கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்கும் மிக முக்கியமானது. எனவே பதிவு செய்திருக்கும் அனைத்து வாக்காளர்களும் நிச்சயம் தங்களின் ஜனநாயக கடமையையும் உரிமையையும் நிறைவேற்ற வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார்.